இன்னைக்கு வந்து எலிமினேஷன் ரவுண்டோட ஸ்டார்ட் பண்றாங்க பாலாஜி நிர்மலா அப்புறம் ஆல்கெட்ஸ் வந்து பண்ண போறாங்க ஐ விஷ் देम ஆல் தி பெஸ்ட் இடையில ஒரு எபிசோட்னால வர முடியல இன்னைக்கு நாங்க திருப்பி உள்ள வரும்போது எலிமினேஷன் ரவுண்ட் அப்படினு சொல்றாங்க அது ரொம்ப உங்களுக்கு ஷாக்குக்கு மேல ஷாக்கா இருக்கு ஷர்லி அண்ட் ஆல்கெட்ஸ் அவங்க எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ஏனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரோட விடவும் கம்மியாக தான் இருக்குது அது அவங்கள குறை சொல்ல முடியாது பட் ஆனால் ஐ திங்க் ஸோ என்னோட கெஸ் படி இவங்க மூணு பேர்லன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து டைட்டில் வின்னராக வரணும்னு ட்ரீமே பண்ணியிருக்கேன் இது அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த எலிமினேஷன் ரவுண்டுக்கு வரதே எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது ரொம்பவே அப்செட்டாக இருக்குது ஸோ இந்த ரவுண்ட் நாங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தோட கம்பீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் நர்வஸாகவே இருக்கு பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த மூணு பேரில் பார்த்தீங்கன்னா நிர்மலா எப்படியாச்சும் செய்திருவாங்க ஆனால் பாலாஜியும் ஆல்கெட்ஸும் தான் கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருந்தால் அதில் யாராவது ஒருத்தங்க வெளியில் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிர்மலா வந்து விடவே மாட்டாங்க அது எனக்கு தெரியும் ஷோரா வடிவேல் பாலாஜி அண்ட் டெஃபி சூழ்நிலை காரணமாக தான் அவங்க வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து எலிமினேட் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிச்சன் சூப்பர் ஸ்டார் சீசன் 4 ஹலோ அண்ட் வெல்கம் டு சக்தி மசாலா கிச்சன் சூப்பர் ஸ்டார் 4 பவர்டு பை டாடா சால்ட் மற்றும் கோல்ட் வின்னர் கோ பிரசன்டட் பை ஜாய்மி நூடுல்ஸ் மற்றும் உதயம் பருப்பு வகைகள் வெல்கம் 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 இமி ஆல்கெட்ஸ் வடிவேல் பாலாஜி உங்க மூணு டீம் இன்னைக்கு வந்து எலிமினேஷன் சேலஞ்சில் இருக்கீங்க டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க ஸோ டஃப்பான சேலஞ்சை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதை கடந்து போனால் தான் நீங்கள் வந்து யுல் பி பேக் இன் தி ரேஸ் ஐ எம் சாரி வடிவேல் பாலாஜி நான் ஆழ்ந்த அனுதாபங்கள் ரெண்டு வாரம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியாததுனால இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபைட் பேக் நீங்கள் வந்து காம்படி கோதாவில் வந்து இறங்குறதே வந்து ஒரு டேஞ்சர் ஜோனில் இறங்குறீங்க இறங்கி அதில் வந்து நீந்து அதை ஜெயிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி பேக் இன் த காம்படிஷன் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ பாலாஜி ஐ யூ ரெடி ஃபார் சேலஞ்ச் எஸ் சேலஞ்ச் என்னன்னு நீங்க எஸ் அவங்களுக்கு சேலஞ்ச் அந்த சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சேலஞ்ச் சப்போர்ட் ஓகே ஆர் யூ ரெடி ஃபார் தி சேலஞ்ச் ஓகே கண்டஸ்டன்ஸ் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற மூணு டீமுக்கும் இன்னைக்கான டாஸ்க் வந்து இது வரைக்கும் நாங்க வந்து டேஞ்சர் ஜோன் டாஸ்க் கொடுக்கும் போது ஓபன் எண்ட் டாஸ்கா கொடுப்போம் ஓகே உங்களுக்கு பெஸ்ட் கொடுங்க பட் இந்த வாட்டி இட் இஸ் பிகமிங் டஃபர் ஆஸ் அண்ட் வென் தி எபிசோட்ஸ் ஆர் மூவிங் ஃபார்வர்ட் ஒவ்வொரு எபிசோட் தாண்டி போகும்போது அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள ஜாஸ்தி ஆகணும் உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை பல விதத்தில் வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக இன்னைக்கு உங்கள் டாஸ்க் வந்து அவ்வளோ சிம்பிளாக வைக்க போகிறது இல்லை நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி அந்த மூணு இன்க்ரீடியன்ட் இப்போ உங்கள் முன்னாடி வரப்போகுது அதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ண போகிறீங்க பிளைண்ட் ஃபோல்டட் அதாவது மூடி இருக்கும் நீங்கள் அந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் எடுக்க போகிறீங்க அந்த இன்க்ரீடியண்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் டாஸ்க் அமைய போகுது இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப சுலபமாக சமைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் இல்லை It is going to be really difficult. So, apply your mind. Let us see how you can cope up with this task. Shall we see the ingredients? Here they are. I don't know what to do. I don't know what to do. I'm in the danger zone. So, I'm going to see what task is going on. I'm going to be afraid of three people. I'll get it. Come on. What do you want to do? I'll get it. Yeah. என்ன இருக்கணும் அதில் தெரியாது தெரியாது அப்போ ஏன் நடு கூட கேட்டீங்க ஒரு கூட பெருசாக இருக்கேன் அப்படின்னு இல்லை எது ஏதோ ஒரு மனசில் தோணுச்சு மனசில் தோணுச்சா சரி ஓகே அந்த நடு கூட அவர் செலக்ட் பண்ணிட்டார் சார் அவர் செலக்ட் பண்ணிட்டார் வேற கொடுக்கு வேற கொட்டிடுச்சு பரவாயில்லையா எங்க தலைவர் தவறு தான் அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதாலேயே அவர் அடிப்பேன் உங்களுக்கு அடி இருக்கு தாத்தா கன்ஃபார்ம் இருக்கு உங்களுக்கு ஒழுங்கா இல்லைண்ணா ஒழுங்கா இல்லைண்ணா ரிவெஞ்ச் ஆ பிக்க பண்ணுங்க நிர்மலா வாங்க இது ரெண்டு கூடையில நீங்க அதிசயம் பண்ணுங்க இதுவா வைங்க மாம்பழம்
ஓகே மாம்பழம் ஃபைனலி நோ ஆப்ஷன் ஃபார் யூ வடிவேல் பாலாஜி வாங்க என்னவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க பாலாஜி இன்னைக்கு உங்க கையில வந்து முக்கணிகள் கிடைச்சிருக்கு. சங்க காலத்து பாரம்பரியத்துக்கு ஏத்த மாதிரி மா பலா வாழை இந்த முக்கணிகளை வச்சு நீங்கள் சமைக்க போகிறீங்க. இதில் வச்சு நீங்கள் ஒரு டிஷ் பண்ண போகிறீங்க, அது எதுவாக வேணால் இருக்கலாம். பலாப்பழத்தை வச்சு ஒரு பாயசம் பண்ணலாம் நினைக்கக்கூடாது. அதுமாதிரி வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஃப்ரூட் சலட் பண்ணலாம் நினைக்கக்கூடாது. மாம்பழத்தை வச்சு ஒரு ஜூஸை போட்டு ஒரு புடிங் மாதிரி பண்ணலாம் நினைக்கக்கூடாது. சம்திங் இனோவேட்டிவ் க்ரியேட்டிவிட்டி, ஏன்னா தட் இஸ் கோயிங் டு பி யுவர் மேஜர் டிஷ். அதான் மெயின் டிஷ்ஷாக கொடுக்க போகிறீங்க. உங்கள் குக்கிங் டைம் 40 நிமிஷம், ஒரு டிஷ் கொடுக்க போகிறீங்க. அது இஸ் கோயிங் டு பி மேஜர் டிஷ். யார் இந்த இனோவேஷன் க்ரியேட்டிவிட்டி நல்லா கொடுக்குறாங்களோ இந்த ப்ரெசன்டேஷனோட அவங்க வந்து உள்ளே போவாங்க. ஸோ யுவர் 40 மினிட்ஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் ஸ்டார்ட் நவுண்ணா, டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொன்னோம்னா கிறிஸ்பி ஜாக் ஃபுட் ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணோம், வெள்ளத்தை எடுத்து ஒரு கடாயில் போட்டு அந்த வெள்ளத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சோன்னு அதை அப்படியே ஒரு மாதிரி திக்காச்சு. மேங்கோ கிடச்சது சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக டென்ஷனாக இருந்தோம், பட் இப்போ கொஞ்சம் ஃபீலிங் பெட்டர். இதை மீறி போகணும், கண்டிப்பாக போகணும். காட் இஸ் வித் அஸ். நாங்கள் ஒரு பேக்டு பனானா பண்ணலாம், அதுவுமே கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பைசி பேக் பனானா பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சாச்சு, வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சிட்டாச்சு. யார் வச்ச கண்ணோ, ஒன்றுமே பண்ணாமல் வந்து நாங்கள் மாட்டேங்கணும். இது ஸ்டெஃபி ரொம்ப சாரி சொல்லணும் நான், ஏன்னா நல்லா ஒரு சமைக்கிறவங்க. என்னால் இப்போ அவங்களும் வந்து இப்படி நின்ட்டாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, பார்ப்போம். அதுக்கும் போல் நாங்கள் நல்லா சமைக்கிறவங்க தான், அதையும் இங்கே இப்பயும் செஞ்சு காட்டுவோம். ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் வில் கிவ் அவர் பெஸ்ட். அதெல்லாம் டைம் ஸ்டார்ட் சொன்ன உடனே நாங்கள் வந்து கேக் வித் மேங்கோ மூஸ் மாதிரி ட்ரை பண்ணோம். லாஸ்ட் டைம் நாங்கள் சாக்லேட் மூஸ் ஒரு எபிசோடில் பண்ணியிருந்தோம், அந்த மாதிரி மேங்கோ மூஸ் பண்ணி அது மேலே லேயர் பண்ணலான்னு சொல்லி தான் பிளான். ஸோ கீழே கேக் பண்ணுறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு எக்கு தனியாக பிளெண்டரில் வெப் பண்ணோம். இல்லை இல்லை, நான் போய் எடுக்கும்போது வாழைப்பழம் கிடச்சிது. இப்போ பாருங்க, அந்த ரெண்டு பழத்தை விட இந்த பழம் தான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ ஒரு யார் அப்படி கிடையாது, மற்ற பழத்தை விட இந்த பழம் எதுக்கு தராங்க? நம்மளை எலிமினேட் பண்ணுறதுக்கு தராங்க, வேற எதுக்கு தராங்க? எல்லாத்தையும் ஏற்றுக்க வேண்டியது தான். என்னம்மா செய்யறது? அதில் முந்திரி பருப்பு, இந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அதை ஃபுல்லாக நல்லா கிண்ணு, அது திக்காகிடுச்சு, பஞ்சாமிரதம் பஞ்சம் ஆகிடுச்சு. அதை அழகாக அப்படி தண்ணியை எடுத்து ஆற வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பேக்கிங் பண்ண போகிறோம். பேக்கிங் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, ஓடிஜி யூஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படியும் அந்த எலிமினேஷன் டாஸ்க்கு நல்லா பண்ணோம், அந்த மைண்ட் செட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளாரை தண்ணி அப்படி பண்ணோம் இந்த பிளெண்டரில். அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்த்து ஒன்றா கம்பைன் பண்ணி பிளெண்ட் பண்ணோம். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து அந்த கண்டெய்னரில் வந்து நாங்கள் மிக்சரை போட்டு அவனில் பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டோம். ஏய், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுப்பா. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கேப்சிகம் நல்லா போட்டு வச்சு அதுக்கு ஸ்பைசினஸ் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஆரிகானோ, பேசில், அதுக்கப்புறம் சால்ட், பெப்பர் எல்லாத்தையும் போட்டோம். அதுக்கப்புறம் வாழைப்பழத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணியாச்சு, அது ஒரு லேயருக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் 3 இன்க்ரீடியன்ட் பார்த்ததில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப்பாக வந்து ஷர்லிக்கு தான் வந்திருக்கேன். அவங்க ரொம்ப லேட்டாக பிக்கப் ஆகி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இருக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட். ஸோ அவங்க வந்து செலக்ட் ஆகி உள்ளே வந்துட்டு ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி, பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். பயங்கரமாக ஷேர்லி இவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ப்ரே பண்ணிக்கிறேன் அந்த ஒர்க்லாம் கரெக்டாக செட் ஆகி அவங்க உள்ளே வந்துடணும். சரி, நீங்கள் கையெடுங்க கையெடுங்க கையெடுங்க, அதை செக் பண்ணுங்கள், அதை செக் பண்ணுங்கள், ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். அதான் பேஸ், ஒரு செகண்ட் அதை செக் பண்ணுங்கள், அதை ப்ளீஸ் அதை செக் பண்ணுங்கள். அது எனக்கு பயமாக இருக்காது. தெரியும்
ஃபர்ஸ்ட் கேக் நாங்க பேக் பண்ணோம் தெரியும் கேக் நாங்க பேக் பண்ணோம் ரிஸ்க் எடுக்கறீங்க தெரியுமா சரி கஷ்டமான டிஷ் அதமா எலிமினேட் டவுன் தெரியும் நீங்க ரிஸ்க் எடுக்கறீங்க தெரியுமா ரொம்ப கஷ்டமான டிஷ் சார் நாங்க பண்ணோம் ஐ நோ தட் யூ ஆர் ஆல்சோ டேக்கிங் ரிஸ்க் னு தெரியுமா கேக்குறேன் குட் ஓகே ஆல் தி பெஸ்ட் அது சௌந்தர்யா சொன்ன மாதிரி சர்லி வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க பாவமா இருக்கு பாக்கும்போது கண்டிப்பா வரணும்னு தான் இருக்கு பட் அவங்க அவங்களும் பாலாஜி நிர்மலா எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கான்ஃபிடண்டா பண்றாங்க பட் அவங்க ரொம்ப சிரமப்படுற மாதிரிக்குள்ள தெரியுது பாக்குறப்போ அததான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அப்சன்ட்லயே நான் போன பின்னாடி ஒரு ஆள் ஒரு கை வந்து லைட்டா என்ன சீண்ட ஆரம்பிச்சது திரும்ப பிச்சற பிச்சற வாங்க பிச்சறேன் பிச்சறீங்க என்ன பண்றீங்க இத வச்சு உரிச்சிட்டீங்க சார் அது தெரியுது இல்ல சார் இது அதான் உரிச்சிக்கிறீங்க டெய்லி அது என்ன சொல்லுமா பாயசமா இது வந்து ஒரு ஸ்டஃப்பிங் மாதிரி ஒரு மைதால உள்ள இந்த ஜாக் ஃப்ரூட் அப்புறம் வெல்லம் அப்புறம் முந்திரி வந்து முந்திரி கொஞ்சம் அரைச்சிட்டு அதை போட்டு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிட்டு மைதாவை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு சரி மைதாவை சமோசா மாதிரி பண்ண போறீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஜாக் ஃப்ரூட் கொஞ்சம் சாஸ் மாதிரி பண்ணிட்டு ஜாக் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்து சுகர் சிரப்ல போட்டு ஒரு சாஸ் மாதிரி பண்ணிட்டு அதுல போட்டு லைட்டா ஒரு கோட் மாதிரி ஓகே அதை ஃப்ரை பண்ணது அப்படியே டாஸ் பண்ணி எடுக்க போறீங்க மேனு ஜாக் ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் மாதிரி கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி ஓகே இவ்வளவு ரொம்ப நேரத்துல பண்ண முடியுமா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு பண்ணிடலாம் மைதாமா ரெடியா சார் ரெடி சார் ரெடியா அந்த வச்சிட்டேன் இந்த மாம்பழம் மூஸ் பண்றதுக்காக மேங்கோவை எடுத்து மிக்சியில போட்டு அதனோட எக்ஸ்ட்ராக்ட் பல்ப் எடுத்தோம் இல்ல எடுத்து சுகர் எல்லாம் போட்டு அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் மைதா மாவு எடுத்து அந்த மைதா மாவை ரவுண்டாக பூரி சுடுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் அந்த 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 ஃப்ரூட்ஸ் அதெல்லாத்தையும் வச்சுட்டு அதை அப்படியே போட்டு பேக் பண்ணி மடிச்சிட்டோம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை உள்ள எண்ணெயில் போட்டு ஒரு மாதிரி பொன்னிறமாக அவர் வரைக்கும் அதை வேக வச்சோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பலாப்பழத்தை கொஞ்சம் கட் பண்ணி அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த ஜூஸை தனியாக ஒரு டம்ளர் எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஜூஸை வந்து நல்லா ஒரு கம்மி அது வர வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா பாயில் பண்ணிட்டோம் பாயில் பண்ணிட்டு அதுலேயும் எவ்வளோக்கு எவ்வளோ சால்ட் பெப்பர் போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல ஸ்பைசினஸ் அதாவது ஒவ்வொரு லேயர்லேயுமே நல்ல ஸ்பைசி எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியாச்சு எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா பெரிய டவுட்டு ஆல்கேட்ஸ் அண்ட் ஷெல்லி ஒரு லேயர் ஆஃப் மேஷ் பொட்டேட்டோ ஒரு லேயர் ஆஃப் டொமேட்டோ பியூரி ஒரு லேயர் ஆஃப் கேப்சிகம் எங்கம்மா வாழைப்பழம் அப்படின்னு அது என்ன மாதிரி டிஷ் வருமா எப்படி வர போகிறது தெரியல ஆக்சுவலாக ரொம்ப பரபரப்பாக சமைச்சிட்ருக்காங்க இங்கே ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக உட்காந்து பார்த்துட்ருக்கோம் எப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது அண்டு நேரம் போக போக அவங்க சமைச்சு முடிச்சோன்னா நாங்கள் திருப்பி இப்போ இந்த எபிசோட் சமைக்கணும் அதை நினச்சா இன்னும் டென்ஷனாக இருக்குது முடிச்சதுக்கப்புறம் ஸ்லைஸ்டு சீஸ் அதை போட்டு ஓடிஜியில் வச்சாச்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் எப்போ எடுக்கணும் அது எதுவுமே தெரியாது கொஞ்சம் பயமாக இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபைனல் ப்ரெசன்டேஷனுக்காக லேயர் கீழே வந்து மேங்கோ அந்த சாஸ் மேலே கேக் திருப்பி மேங்கோ சாஸ் அதுக்கப்புறம் க்ரீம் க்ரீமை ஃபுல்லாக வச்சு அதை கவர் பண்ணி அப்புறம் மேங்கோ பீசஸ் உள்ளே போட்டு கொஞ்சம் நட்ஸை லைட்டாக கிரேட் பண்ணி மேலே டெக்கரேஷன் வச்சுருந்தோம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இந்த ப்ரெஷர்லாம் நம்மளால முடியாது தாத்தா அப்பா கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த செஞ்சு வச்ச அந்த டிஷ் எடுத்து ப்ளேட்டில் அழகாக வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பலாப்பழம் ஜூஸ் இருக்குது அதை கொதி நல்லா கொதிக்க வச்சது அதை ஸ்பூனில் எடுத்து அது மேலே ஒரு அந்த ஒரு ஒரு இது மாதிரியும் போட்டு அதை அப்படியே ரெடி பண்ணி வைக்கிறோம் உங்கள் மூணு பேருக்கு இது ஒரு பயங்கரமான சேலஞ்ச் வடிவேல் பாலாஜியோட ஆரம்பிக்கலாம் வடிவேல் பாலாஜி அண்ட் ஸ்டெஃபி ப்ளீஸ் கம் கிரன்ச்சி ஜாக் ஃப்ரூட் ஸ்வீட் பண்ற மாதிரி இருக்கு
வெரி நைஸ். அது நான் உங்க டேபிளுக்கு வரும்போது கேட்டேன். ஊஸ் அவுட் ஆயிடுச்சுனா தெரிக்கும் வெடிக்கும். அதனால அந்த பேக் மட்டும் நீங்க ப்ராப்பரா பண்ணணும் அப்படினு. உண்மையிலேயே வந்து யூ ஆர் கிவிங் தி பெஸ்ட் தி பெஸ்ட். Thank you. எக்ஸலென்ட் இட் இஸ். ஐ மஸ்ட் டைம் ஆல்சோ. செப்பரேட்லி நவ. அம்மா. அவர் மட்டும் பேரு கோவம் வந்துடா வெளியே போடுமே வாஷ் குத்து குத்துன்னு குத்திருப்பேன் நான் அதெல்லாம் தனியாக போடுது அதை எனக்கு சாப்பிட நீங்கள் கொடுங்க உனக்கு லேட்டாக போனால் கொடுங்க உனக்கு கிடையாது நல்லா இருக்கு வெரி நைஸ் அதாவது அந்த டெக்ஸ்டர் இன்னோவேஷன் சூப்பர் யூ ஆல்ரெடி டன் திஸ் நோ சார் இன்னைக்கு தான் எங்கேயோ போயிடுங்க சூப்பர் ஜென்ரலாக வந்து இந்த ஃப்ரூட்லேயே வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு அது வந்து அதோட ஸ்வீட் இல்ல ஹனி ஏதாவது mix பண்ணா ஓவர் பவரிங் ஆயிடும் அது ஆவாம அது பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல பண்ணிருக்கீங்க ரியலி ஆசம் சூப்பர் थैंक यू थैंक यू सर थैंक यू சூப்பர் நைஸ் சூப்பர் நைஸ் சூப்பர் நிர்மலா தரா வாங்க அவங்களுக்கே தெரியல எங்க எங்க வச்சிருக்காங்க அங்க பாதி இருக்கு ஃபிரிட்ஜ்ல பாதி இருக்கு Mango desert, sir. சக்கரை போட மறந்துட்டீங்களா சுகர் போடலியா போட்டேன் சார் எல்லாத்துலயுமே சுகர் போட்டேன் டேஸ்ட் பண்ணுங்க வாங்க கிரீம் மேங்கோ அப்படியே ஃபுல்லா ஸ்கூப் போடுங்க அப்படியே எடுங்க கேக்ல செப்பரேட் செப்பரேட்டா போடுறோம் கேக்ல தான் கம்மியா சக்கரை மிஸ் ஆயிடுச்சு சார் இது ஒரு பேஸ் கேக் சார் ஆக்சுவலா நாட் அப்படியே சர்வ் பண்ற கேக்ல சோ அதுல அவ்வளவு ಜಾಸ್ತಿ சுகர் போட வேண்டாம்னு சொல்லி கம்மி சுகர் அதுல போட்டு இல்ல இல்ல இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல் அந்த டெக்ஸ்சர் ஆஃப் தி கேக் கூட வந்து கொஞ்சம் பைட்டியா இருக்கு நல்லா இருக்கு அந்த கிரீம் லேயர் மேன் ஒரு மேங்கோ பியூரி இது வந்து வின்னிங் காம்பினேஷன் இதில் வந்து மிஸ்டேக் ஆகவே ஆகாது ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு சிம்பிள் கேக்கு மேங்கோ பியூரி அதுக்கு பீட்டன் க்ரீம் பீட்டன் க்ரீம் சாரி அது போட்டிங்கன்னாவே வந்து இது வந்து அது கூட நட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது பாழாக போகிறதுக்கு சான்ஸே இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஸ்வீட்னஸே வரமாட்டேங்குது கேக்கோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது அட்லீஸ்ட் அந்த க்ரீம்லேயாவது கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்வீட்னஸ் இருந்திருந்தால் அது மேட்ச் ஆகிருக்கும் க்ரீமில் கூட அந்த கரெக்டாக அந்த க்ரீமுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் இருக்குது ஸோ நான் மீட்டிங் இட் வித் த மேங்கோ வித் த கேக் அதோட கம்ப்ளீட் ஸ்வீட்னஸ் கம்மியாக சேவரி கேக் மாதிரி இருக்குது ஒரு டெசர்ட் நீங்கள் சொன்னீங்க மேங்கோ டெசர்ட்ன்னும் போது ஸ்வீட்னஸ் மஸ்ட் பி தேர் வென் யூ ஈட் திஸ் அந்த டெசர்ட் சாப்பிட்ற ஃபீலிங் இல்லை ஆக்சுவலாக பிகாஸ் ஆஃப் சுகர் இஸ் லெஸ் சி யூ ஷுட் டேக் லிட்டில் எஃபோர்ட் யாருமே கேக் பண்ணலன்னு சொல்லி தான் நம்ம பண்ணல ஒன்றும் இல்லை கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இதெல்லாம் கம்மியாக இருக்குது இந்த சீசனுக்கு இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது வெறும் ஒரு கேக்கில் மேலே க்ரீம் அண்ட் மேங்கோ பியூரி அவ்வளோதான் இருக்குது இதில் வேறு எதுவுமே இல்லை ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சுத்தமாக சுகர் இல்லை நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன் சுகர் பத்து தான் பத்து தான் ஆல்கேஸ் அண்ட் ஷலி வாங்க ஸ்பைசி பேக் பனானா ஷலி ஆக்சுவலாக ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இது வந்து இவ்வளோ நல்லா வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் என்ன ஸ்டாக்கிங் டு பட் மேஷ் பட்டேட்டோ ஒரு டொமேட்டோ பியூரி ஒரு கேப்சிகம் ஒரு பனானான்னு சொல்லும்போது எங்கேயோ அடிப்படுது அப்படின்னு நினச்சேன் பட் வென் பேக் அண்ட் டேஸ்டிங் இட் இல்லை வாவ் இட்ஸ் வெரி நைஸ் கம் அவுட் ஸோ குட் ஆக்சுவலி இன்னோவேஷன் பட் ஐ மீன் பனானாவோட இதெல்லாம் போகுன்றது தெரியுது ஏன்னா பனா சாப்பிடும்போது அது பனானா வாயிலில் வருது அதே மாதிரி கேப்சிகம் ஃப்ளேவர் இருக்குது டொமேட்டோ ப்யூரி இருக்குது அதே மாதிரி இது பொட்டேட்டோ சீஸோடு சாப்பிடும்போது இட் இஸ் ஃபண்டாஸ்டிக் இட்ஸ் கம் அவுட் ஸோ குட் ஆக்சுவலி ரியலி சம்திங்னா அன்இமேஜினபிள் தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அன்இமேஜினபிள் ஐ ரியலி வாண்ட் டு ஷேக் ஹேண்ட் வித் யூ சூப்பர் 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 வாவ் நைஸ் குட் ஆ थैंक यू இங்க எஸ்டா வரீங்க கண்டெஸ்டன்ட்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட்
சரி இன்னைக்கு உங்க டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா முக்கணிகள் மாப்பலா வாழை வடிவேல் பாலாஜி சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இனோவேஷனோட பலாப்பழத்தையும் போட்டு அழகாக பண்ணியிருந்தீங்க ரொம்ப கிறிஸ்பாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு வெரி குட் எக்ஸலண்ட் இட் வாஸ் சிமிலர்லி ஷேர்லி வாழைப்பழம் கொடுத்துருந்தோம் வாழைப்பழத்தில் வந்து ஒரு பொட்டட்டோ ஒரு டொமேட்டோ பியூரி ஒரு கேப்சிகம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு இட்டாலியன் டிஷ் மாதிரி கொடுத்து மேலே சீஸ் போட்டு கொடுத்தீங்க அந்த வாழைப்பழத்தோடு சாப்பிடும்போது ஐ ஆம் ஹாப்பி ஃபார் மீட்டிங் ஏ ரியலி ஒரு பை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இட் இஸ் நைஸ் அந்த இன்னோவேஷன் பார்ட் ரியலி யூ ஆல்சோ டு த கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இட்ஸ் கம் அவுட் வெரி குட் ஆக்சுவலி அண்டு நிர்மலா அண்ட் தாரா கேக் கொடுத்துருக்கீங்க அது மேலே மேங்கோ பியூரி வித் க்ரீம் கொடுத்துருங்க அது மேலே கொஞ்சம் மேங்கோஸ் பீசஸ் வச்சுருந்தீங்க தி தாட் ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிள் ஆச்சு அது ரெண்டாவது அடி சக்கரை மாத்திரம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அதாவது மேங்கோ டெசர்ட்னு சொன்னீங்க இவங்களது ஸ்வீட் வந்து இந்த லெவலில் இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு ஸோ டெசிஷன் இன்னைக்கு யார் வந்து எலிமினேஷன் ஆக போகிறாங்க 12 பேராக வந்தீங்க 7 டீமாக இருக்கிறீங்க இன்னைக்கு 6 டீம் ஆக போகிறீங்க திஸ் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் த ஷோ ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஆஸ் வி மூவ் ஃபார்வர்ட் நல்ல நல்ல கண்டஸ்டன்ஸ் எல்லாம் விட்டு போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஸோ இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் இன்றைக்கி இந்த டாஸ்கில் அந்த அளவுக்கு மேலே எழுந்து வர முடியாமல் இந்த கிச்சன்லேருந்து வெளியில் போகிறது தாரா அண்ட் நிர்மலா சாரி ஃபார் தேட் வெரி குட் குக்கிங் லாட் ஆஃப் குட் டிஷ்ஷஸ் மெனி வண்டர்ஃபுல் டிஷ்ஷஸ் கேம் அவுட் ஃப்ரம் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆன் த ஷோ தேங்க்யூ மேம் ஆல் தி பெஸ்ட் சீ இன் த வைல்ட் கார்டு ஐ ஹோப் யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் பாருங்கள் எல்லாரும் எதில் எலிமினேட் ஆகிறாங்கன்னு பாருங்கள் இன்னும் 6 டீம் இருக்காங்க இன்னும் 4 டீம் எலிமினேட் ஆவாங்க எலிமினேட் ஆகி வைல்ட் கார்டு வருவாங்க ஐ எம் ஷுர் யூ வில் டூ வண்டர்ஃபுல்லி வெல் வெல்கம் பேக் டு தி வைல்ட் கார்டு தாரா நிர்மலா எங்களுக்கு ரொம்ப இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் டு அஸ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் ஸோ வீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இன்ஃபேக்ட் மைண்டில் ஆக்சுவலாக வந்தது வந்து எனி இன்க்ரீடியன்ட் வந்துச்சுன்னா வில் மேக் அ பீட்ஸான்னு தான் வந்தோம் இஃப் இட் இஸ் அபவ் 40 மினிட்ஸ் வில் டூ த பீட்ஸா வி வர் ரெடி ஃபார் தட் அதில் ஒரு 5 இன்டர்நேஷ்னல் க்யூசின் அஸ் இன் ஃப்ரம் மெக்சிகன் கேஜூன் ஸ்டைல் அந்த மாதிரி அதெல்லாம் வி ப்ராக்டிஸ் அட் ஹோம் அண்ட் கேம் டெசர்ட் வாஸ் சம்திங் நாங்கள் பட் கேக் பண்ணோம் வீட்டில் அது ஒரு கேக் சும்மா வி ஹேட் என்ன ஏதாவது ஃப்ரூட் வந்துச்சுன்னா அது மேலே டாப் பண்ணி வர மாதிரி பட் அது சிம்பிளாக போச்சு பட் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு வி நோ ஹவு மச் ஹார்ட் ஒர்க் வி டிட் இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க அதை வீட்டில் பண்ணாங்களா நான் இது பண்ணனா அப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் திருப்பி மீட் பண்ணும்போது வில் டூ இங்கே பண்ணுற மாதிரியே வீட்டில் வந்து யார் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க யார் அது பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஹூஸ் டேக்கிங் த வெஜிடபிள்ஸ் அது வரைக்கும் வி டிட் ஸோ கஷ்டமாக இருக்குது பட் ஐ திங்க் தே ஆர் ஆல் வெரி குட் வி வில் கம் அப் ஃபைட்டிங் வித் தெம் அண்ட் வரும்போது ஆல் ஆஃப் தெம் பெட்டர் பி ப்ரிப்பேர்ட் வெரி குட் கிச்சன் சூப்பர் ஸ்டார் சீசன் 4 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் நவ பேக் டு காம்படிஷன் ஆர் யூ ரெடி ஓகே எல்லாரும் முன்னாடி இப்போ ஒரு மெயின் டாஸ்க் ஒன்னு ஆரம்பிக்க போறது அந்த மெயின் டாஸ்க்ல மறுபடியும் எலிமினேஷன் இருக்க போறது ஆர் யூ ரெடி ஓகே இது வந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார் 4ல புதுசு புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும் உங்ககிட்டருந்து லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் லாட் ஆஃப் நியூ டிஷ்ஷஸ் லாட் ஆஃப் நோவல் திங்கிங் வெளியில் வரணுன்றதுக்காக வி பிளான் அ லாட் ஆஃப் டாஸ்க் ஃபார் யூ இன்றைக்கி பண்ண போகிறது வந்து காம்போ டாஸ்க் நாங்கள் ஒரு 6 பேஸ்கெட் வச்சுருக்கோம் 6 பேஸ்கெட்டில் 2 இன்க்ரீடியன்ட் வச்சுருக்கோம் நீங்கள் அதை சூஸ் பண்ண போகிறீங்க உங்கள் கையில் எந்த இன்க்ரீடியன்ட் வருதோ அதை வச்சு நீங்கள் ஒரு டிஷ் பண்ண போகிறீங்க அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான டாஸ்க் ஸோ லெட் சி வாட் த காம்பினேஷன்ஸ் ஆர் எனக்கே பயம திகிலாக இருக்குது பார்த்து சரி ஓகே உங்கள் விதி யாரால மாற்ற முடியும் ஓகே கண்டஸ்டன்ஸ் இன்றைக்கி முன்னாடி இங்கே 6 பேஸ்கெட் இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி காம்போ சேலஞ்ச் ரெண்டு இன்க்ரீடியன்ட் கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த எதுக்குமே நான் பொறுப்பு இல்லை ஷெஃப் தாமு தான் பொறுப்பு அவர் தான் எடுத்து வச்சுருக்காரு எல்லாத்தையும் ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு டிஷ் பண்ண போகிறீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன்றைக்கி இந்த எபிசோடில் எலிமினேஷன் இருக்கிற மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது ரொம்ப நல்ல டேஸ்ட் எக்ஸலண்ட் டிஷ்ஷுக்கு தி பெஸ்ட் டிஷ் ஒரு டிஷ்ஷுக்கு
அந்த பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் காத்துட்டு சம்திங் தட் இஸ் ரியலி பிக். அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் கொடுக்க போகிற டிஷ் தி பெஸ்ட்டாக இருக்கணும். எவ்வளோ எவ்வளோ க்ளோஸராக வந்தால் கூட தி பெஸ்ட்டாக செலக்ட் ஆக போகிறது ஒரு டிஷ். அந்த ஒரு டிஷ்க்கு தான் நான் சொன்ன அட்வான்டேஜ் கிடைக்கும். போட்டி போட்டுட்டு ஒரு டிஷ் நல்லா சமைக்க போகிறது யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு கிடைக்க போகிற காம்பினேஷன், உங்கள் லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காம்பினேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம். சௌந்தர்யா நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். சார் ரொம்ப பயமாக இருக்குது சார். ஆக்சுவலி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த காம்பினேஷன்ஸ், எங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். கஷ்டப்பட்டேங்க உண்மையை சொன்னால். நானே ரொம்ப யோசித்தேன், எனக்கு மண்டைக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு டிஷ்ஷுக்கு மேலே நான் மண்டைக்கு வரல. சார் உங்களுக்கு வரலையா? ஆஹா ஆஹா ஆஹா. அல்கேட்ஸ் வாங்க. மரவள்ளி கிழங்கு, சின்ன போடு வாங்க. கடவுளே 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 கடவுளே. ஓகே அதுதான். ஓகே என்ன உங்களுக்கு என்னது? ஆஹா சிக்கன் அண்ட் லிவர். சிக்கன் அண்ட் லிவர். லிவரா? கோழி லிவரா? ஓடி போயிடுறேன் நான். ஜெனிஃபர் ஏதோ ரெண்டு பருப்பு, ஏதோ ரெண்டு பருப்பு, சோனம் பருப்பு அண்ட் பைத்தம் பருப்பு. காசி பருப்பு. சூப்பர். சாம்பார் வைக்க தெரியும். வடிவேல் பாலாஜி வாங்க. நடனா ரஜி ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்னவா வரும்? மிளகா தண்ணி. அதனால வருதான் மிளகா தண்ணி. எல்லாரும் சேர்ந்து சமையல் சார். அது என்ன வரும்னு தெரியல. நான் இதுல எதுனா உன தப்பா எடுத்துட்டா செபி செபி வாயில இருந்து என்ன வரும்னு தெரியல. கரெக்ட். அதான் இங்க வரது விட அங்க வரது சார் பார்க்கு இல்ல. ஏடே பாப்பா எப்படி செஃபி திட்டறாங்க பாப்பா வாங்க. செஃபி நல்லா திட்டுவீங்களா? இல்ல சார். அவங்களே வந்துட்டாங்க. நீ கைய வைக்காத அப்படி. இதா அது பாருங்க. நீங்க பாருங்க. நீங்க பாருங்க. ஐயோ பாருங்க பாருங்க. எடுங்க. மைதாவும் முட்டுகள்லயும் மைதாவும். ஐயோ கஞ்சி காச்சிட்டு ஒச்சன ஊர் காத்து. சௌந்தர்யா வாங்க. ஆனா ஒண்ணு இது ரெண்டுத்துல ஒண்ணு வந்து அமேசிங் ஈஸி பாக்கியம் கிடைச்சதுன்னா ஒண்ணு ரொய்யால. ஐயோ வாங்க சௌந்தர் எடுங்க. டப்பர் பிக்க போறங்க. பிக்கி பாங்கி. ஓகே எடுங்க. பரவாயில்ல வாழ்க. ஈஸி. ஆஹா உருளைக்கிழங்கு பாலக். பாலக் சூப்பர். அப்படி ஆண்டி ஹாப்பியா? ஓகே குட். ஃபைனலி மதுமேல வாங்க. வெரி குட். இது டெஃபினட்டா ஈஸி கிடையாது. கேரண்டியா சொல்றேன். எடுங்க வேற ஒண்ணும் வழி இல்ல. எடுங்க. வா ஐயோ 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 ஐயோ. தி காம்பினேஷன் இன்னும் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு டிஷ் எனக்கு கொடுக்க போகிறீங்க. இது குக்கிங் டைம் இதுக்கு வந்து 45 நிமிஷம். ஸோ யுவர் 45 மினிட்ஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பருப்புன்னு சொன்னோன்னா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு டெசர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அவங்க எடுக்கிறப்பவே நான் என்ன பண்ணிவிட்டேன், எங்கள் பருப்பு வேகிறதுக்கு டைம் ஆகும்ன்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பருப்பு வந்து வேக வச்சிட்டேன். பாட்டில் கார்ட் போட் ஃபஸ்ட்டு அதை போட் மாதிரி கட் பண்ணி பாதியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத ஸ்க்ராப் பண்ணி தனியாக எடுத்துட்டோம். அதை அப்படியே ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி நல்லா சாஃப்டாக வர மாதிரி எடுத்து வச்சோம். ஃபர்ஸ்ட் கருணைக்கிழங்கை குக்கரில் போட்டுட்டு அது கொஞ்சம் மசிக்கிற அளவுக்கு அது வேகிறதுக்கு குக்கரில் வச்சிட்டோம். ஐ திங்க் இது கிடச்சதுலே ரெண்டு வந்து ரெண்டு டஃப்பான இதுனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டெஃபி அவங்களுக்கு வந்து உடச்ச கடலை அண்ட் மைதா மாவு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அண்ட் அதே மாதிரி எங்களுக்கு ரெண்டு பருப்பு பருப்பு வச்சு யூஸ்வலாக சாம்பார் வடை செய்வாங்க பாயசம் செய்வாங்க இதுதான் பண்ண முடியும். இதை மீறி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். டைம் சார்ட்னு சொன்னோடனே என்ன டிஷ் செய்யலாம்னு சொல்லிட்டு மீட் பால் வித் ஒயிட் சாக்ஸ் இதை நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். முதல்ல அந்த உடச்ச கல்லி வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டு அந்த மைதா மாவு எடுத்து அந்த மைதா மாவு நல்லா தண்ணியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டோம். அதை ரொட்டி சுடுற மாதிரி இந்த இதில் பெஸ்ட்டாக பண்ணால் யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து செஃப் ஆஃப் த வீக் கிடைக்கும். பட் ஆனால் இப்போ என்ன அட்வான்டேஜ்னால் நெக்ஸ்ட் இதில் ஏதோ பெரிய அட்வான்டேஜாக. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த அட்வான்டேஜை வாங்கணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது. நல்லா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஆலு பாலக் பிரியாணி பண்ணலாம். அந்த காம்பினேஷன் கொஞ்சம் இனோவேட்டிவாக இருக்கும்னு நினச்சோம். பாஸ்மதி ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தோம்.
அட்வான்டேஜ் ரவுண்ட் மாதிரி ஒரு ஸ்வீட்டிங் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் வந்து அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வெங்காயம் தக்காளி பட்டரில் கொஞ்சம் வதக்கிட்டு அதை மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். அது தனியாக அப்புறம் முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சிக்கிட்டேன். லிவரையும் சிக்கன் நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு வெந்நீரில் வேக வச்சுட்டேன். நான் என்ன பண்ணேன்னா எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப் டைனியாக சாப் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து பட்டரில் போட்டு சாட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட்டரில் போட்டு சாட்டே பண்ணுற டைமில் இந்த அரைச்சி வச்சிருந்த அந்த தாலும் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போடணுன்றதுக்காக அதை நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கிறப்போ சேமியாவும் கொஞ்சம் போடலாம், சும்மா கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் அந்த சேமியாவையும் தூக்கி இதில் போட்டு நல்லா ஃபுல்லாக சாட்டே பண்ணிகிட்டே இருந்துட்டு அதை தனியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி கரம் மசாலா பவுடர்லாம் போட்டு அந்த மாதிரி தான் மாவில் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு மட்டன் வந்து எடுத்து நல்லா சின்ன சின்ன பொடிசாக கொத்து மாதிரி கட் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் முந்திரி அதுவும் பவுடர் பண்ணி அதில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி பால்ஸை உண்டை உண்டே பொடிச்சு வச்சுட்டு கஷ்டமான இன்க்ரீடியன்ட் கொடுத்தா கூட ஏதாவது இன்னோவேஷன் யோசிக்கலாம். ஈஸியாக கொடுத்தா தான் வந்து ஒழுங்காக பண்ணலைன்னா ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். ஒரு ஈஸியான இன்க்ரீடியன்ட் வச்சு வச்சே உங்களால் ஒழுங்காக சமைக்க முடியலையே அப்படி சொல்லிட்டாங்கன்னா வந்து பிரச்சனை ஆகிடும். அதனால் ரெண்டு பேரும் பயங்கர கான்சியஸ் ஆகிட்டோம். எஸ்பெஷலி எங்கள் டீம்மேட் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பார்த்தீங்களா, செம்ம கான்ஃபிடென்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், பொட்டல்காட் சவ் சவ தவிர மிச்சம் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ச்சில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இல்லை வித்தியாசமாக இந்த சென்ஸ் வித்தியாசமாக இந்த சென்ஸ் அந்த காம்பினேஷன் தான், அந்த காம்பினேஷன் வச்சு இந்த டிஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த இனோவேஷன் பார்ட். அந்த டிஷ் வந்து இஸ் அ வெரி வெரி ஃபேமிலியர் டிஷ் எல்லாருக்குமே. ஸோ வி ஆர் பிளானிங் டு மேக் பிரியாணி. பேசு பேசு, இதோட நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை பிரியாணி தான் பண்ண போகிறோம், ஆனால் இந்த கொடுத்துருக்கிற காம்பினேஷனில் பிரியாணி யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே தான் அங்கே இஃப் த காம்பினேஷன் ஒர்க்ஸ் அவுட்னா செம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கணும். பன்னீர் வந்துட்டு கட் பண்ணி கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் போட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். திருப்பி கொஞ்சம் பட்டர் போட்டு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதில் கொஞ்சம் கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அடித்து பிடிச்சி வந்துட்டோம். பட் இப்பையும் எலிமினேஷன் ரவுண்ட் அப்படின்றதுனால அந்த ஒரு பயம் இருக்குது. பொட்டுக்கடலையும் மைதாவும் வந்துச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வரும்னு சொல்லிவிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாகரி வந்து கரைச்சி வச்சாச்சு. அந்த ஜாகரி கரைச்சி வச்சதில் அதை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் வேக வச்ச சிறுபருப்பை எடுத்து அரைச்சி அதை இந்த ஜாகரியில் போட்டு நல்லா வந்து பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாட்டரியாக பண்ணோம். இந்த பாலுக்கு நாலும் எப்படி மிக்ஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டை கிராம்பு பேலீஃப் சோம்பு ஜீரகம் எல்லாம் எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மிளகாய் அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய கொரியாண்டர் நிறைய புதினா ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து வறுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ அண்ட் பாலுக்கு ஆட் பண்ணணும். கடை நல்லா காய வச்சுட்டு அதில் நல்லா எண்ணெயை போட்டு அதை நல்லா அந்த எண்ணெய் வந்து கொதிக்கிற அளவுக்கு இஷ்டம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பால்ஸாக அதில் போட்டு அந்த பாலை கொண்டாந்து வேக வச்சோம். அது ஒரு மாதிரி பொன்னிறமாக வர மாதிரி ஆச்சு. நீங்களும் நீங்கள் என்ன இது bottle guard bottle guard la boat panni vechirukku yes boat veg boat idu enna boat medaga kettukka edhukku ivlo idu panna evlo neram aagum idu romba violent ana table la irukku pa idu kathiyala vechi ey thambi appdi nu vetta varanga avanga idu vandha verum boat ah dhaan use pandringa samaiku use panna adoda onne potruven adoda seethu saapukala adoda seethu cut panni saapukala idu ulle vechi idu bake pandru. So I'll have to take it and eat it. No, no ipdi cut ipdi cut panna. Okay, but in the skin onu kudukringa சண்டைக்கு வராங்க. ஸோ இப்போ வந்து எண்ணெயில் அதை வந்து அந்த குலாப் ஜாமுன் மாதிரி நல்லா போட்டு எடுக்கணும். ஸோ மாவு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாட்டே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்து அதை வந்து இட்லியும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் இன்னொரு பேனில் என்ன பண்ணணும், ஆயில் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாத்தையும் போட்டுட்டு ஆனியன்
அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கருணக்கிழங்கு பேஸ்ட் அதை எடுத்து அதில் போட்டாச்சு. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்ட் பெப்பர் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டோம். அந்த உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கிட்டு அதில் வந்து கேப்சிகம் அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் உள்ளே வச்சு அதை மிக்ஸ் பண்ணிட்டு தள்ளி விட்டோம் உள்ளே. அதுக்கு மேலே அந்த பாலை வந்து புட்டு புட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஒயிட் சாஸ் எடுத்து ஊற்றி புளியா சீஸை கட் பண்ணி அந்த கப்பு ஃபுல்லாக போட்டு அதை அப்படியே மைக்ரோ ஓவனில் வச்சிட்டோம். அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு போட்டேன், அப்புறம் சிக்கன் போட்டு வதக்கினதுக்கப்புறம் பன்னீர் போட்டேன், ஃப்ரெஷ் க்ரீமு முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருந்தேன்னா அது போட்டு அப்புறம் கிண்டிட்டு வந்து அப்புறம் சால்ட்டு போட்டுட்டு கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டேன். முதல்ல ஒரு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட் வந்து லேயர் பாலக் மிக்ஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ், திருப்பி பாலக் மிக்ஸ், அதுக்கு மேலே பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு குக்கரில் வச்சு இந்த குக்கரை மூடி ஒரு தோசைக்கல் மேலே வச்சுடும், அந்த குக்கர் விசில் விடக்கூடாது. இப்போது நம்ம வந்து பிளான்ச் பண்ணி எடுத்த பாட்டில் கார்ட் போட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிள் மிக்ஸ் போட்டு தென் சீஸ் மிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு லேயர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே சீஸ் போட்டு தென் பாஸ்லேயும் போட்டு அப்படியே தூக்கி ஓவனில் வச்சாச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. 5 4 3 2 1 சப்போர்ட். கண்டெஸ்டன்ட்ஸ், காம்போ சவாலஞ்ச் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிங்க. வில் ஸ்டார்ட் வித் அல் கேட்ஸ் அண்ட் ஷர்லி மற்றும் சௌந்தர்யா அண்ட் விமலா. ரைட் காபியா இருக்கோ இன் யம் மசாலா ஸ்பைசி ஆலூ பாலக் பிரியாணி. சரி நல்லா இருக்கு, டேஸ்ட் கம் அவுட் வெரி வெல். எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கண்ணுக்கு கொஞ்சம் வந்திருக்கலாம், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் வந்திருக்கலாம். காஃபி கூட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்ச விதம் இஸ் குட், நல்லா வந்திருக்கு. அதாவது அந்த நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. எங்கேயோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங், இட்ஸ் இட் சைனீஸ். அது சைனீஸோட ஃப்ளேவர் எதுவுமே வரவே இல்லை இதில். இது கூட டேஸ்ட் நல்லாயிருக்கு. ரைஸ் கொஞ்சம் வந்து மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்குது, தண்ணி சுற்றுன மாதிரி இருக்குது. அது கஞ்சி சுற்றி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. அந்த எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் கசப்பு வருது, அந்த பாலக்கில் என்னான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரெண்டு பிளேட்டுமே வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு குக் பண்ண மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிடச்ச 6 பேஸ்கெட்டில் உங்கள் ரெண்டு பேரோட பேஸ்கெட் தான் வந்து ஈஸியஸ்ட். ஆலுவும் பாலக்கும் ஏமும் டாப்பியோக்காவும் ரொம்ப ஈஸியஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் சொன்னால் உங்கள் ரெண்டு பேர் நிறைய காம்ப்ளிகேஷன் இன்க்ரீடியன்ஸ் இருந்தது. நீங்கள் ஏன் இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் கொண்டு வரல, ஒரு பிரியாணி பண்ணியிருக்கீங்க, எண்ணெய் மொழிகி இருக்கு, அதில் ஃபுல்லாக எண்ணெய் சோக்டு ஆயில், இந்தியன் மசாலாவில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. தெர் இஸ் நோ சச் டிஷ் இன் சைனீஸ். ஸோ அப்சல்யூட் இன்ஜஸ்டிஸ் டு த இன்க்ரீடியன்ஸ். வெரி வெரி பேட், வெரி பேட், நாட் ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்யூ. வடிவேல் பாலாஜி, ஸ்டெஃபி, ஜெனிஃபர் அண்ட் ட்ராவலின் வாங்க. மீட்டி மஷ், தால் ஃப்ரூட்டி ஜாமுன், ஜினி. ஆஹா, ஐ லைக் தி ஐடியா. அதாவது இந்த இன்னோவேஷன் சொல்கிறோம் இல்லையா, எங்கேயோ கலக்கிட்டீங்க. சூப்பர் டேஸ்ட், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலன்ட், வெரி வெரி இன்னோவேட்டிவ். அண்ட் ஸ்டெஃபி, வடிவேல் பாலாஜி, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது அந்த பொட்டுக்கடலை மாவு ஃப்ளேவர் அந்த மீட் பால் நல்லா தெரியுது. யூ யூஸ்ட் மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆஃப் அந்த பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் டேஸ்ட். அதாவது ஒரு மைதா மாவும் ஒரு பொட்டுக்கடலை கொடுத்தா என்ன மாதிரி செய்யலான்றதை யூ ப்ரூவ். காட் பிளஸ் போத் ஆஃப் யூ. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட், ஐ லைக், வெரி குட். ஒரு இந்தியன் ஸ்டைல் ஷெப்பர்ட் பை பண்ணியிருக்கீங்க, எல்லாம் இந்தியன் ஸ்பைசஸ் பண்ணியிருக்கீங்க, போட்டிருக்கீங்க கரம் மசாலாலாம் போட்டிருக்கீங்கல்ல. ஆமாம் சார், ஜீரகம். மேலே பார்க்குறப்போ நான் தாட் ஒரு ஏதோ ஒரு யூரோப்பியன் டிஷ் இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்து நான் சாப்பிட்டா இந்தியன் ஃப்ளேவர்ஸ் ஃபேண்டாஸ்டிக். தட்ஸ் ரியல் ரியலி நைஸ் ட்விஸ்ட். சூப்பர், எல்லாம் வெரி குட். ஜெனிஃபர், யூ அவுட் டன் யுவர் செல்ஃப்மா. வாயில் வந்து இட்ஸ் மெல்டிங் இன் த மவுத். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இஸ் எக்ஸலண்ட். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உண்மையாக சொல்லப்போனால் அந்த தோரம்பருப்பு வாசனையோ பாசிப்பருப்பு வாசனையோ அந்த பசு வாசனை அடிக்கும், எங்கேயுமே இல்லை.
மேபி இட் இஸ் கில் பிகாஸ் ஆஃப் தி கோவா போட்டிருக்கீங்கல்ல அதனால வெரி நைஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு வெரி குட் வெரி நைஸ் சூப்பர் தேங்க் யூ மதுபிலா அண்ட் மதுரூபன் சின்ன பொண்ணு வாங்க பன்னீர் பட்டர் சிக்கன் பாட்டில் கார்ட் போட் I like the dish. Yeah, அப்படினா அந்த ஒயிட் சாஸோட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கு. The crunchiness of vegetables very good. என்ன நீங்க ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணீங்க அதல? ஹெர்ப்ஸ் எதுவும் போடல. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இல்ல போடல. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஹெர்ப்ஸ் ஸ்மெல் பயங்கரமா டாமினேட் ஆகுது. அது மேல நான் இது பாஸ்லி கொஞ்சம் அதிகம் போட்டேன். கொஞ்சமா போடுங்க நிறைய போடுங்களா? நிறைய போட்டு நிறைய போட்டுருக்கீங்க. அந்த फ्लेவர் வந்து டாமினேட் ஆகுதுல மற்ற இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு அந்த फ्लेவர் எனக்கு பிடிக்கல. சின்ன பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் சின்ன பண்ண. एक्चुअली இத பாத்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் நிறைய இருக்கு. அதாவது என்ன க்ரீம் ஆட் பண்ணீங்களா? ஸ்வீட்னஸ் நிறையா இருக்குது தேன் தேன் பட் அந்த சிக்கனும் லிவரு பன்னீர் சரியாக போகலை அதாவது அந்த காம்பினேஷன் சரியாக வரல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் சின்ன பொண்ணு இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு பிடிக்கல நீங்கள் ஜென்ரலாக வந்து இந்தியன் வந்து கலக்குவீங்க நீங்கள் பட் இன்றைக்கி என்னன்னு தெரியல கன்சிஸ்டன்சி இல்லை மொத்த மொத்தம் இருக்குது டூ திக் இந்த வாட் எவர் போட் ஓகே வெஜிடபிள்ஸ் ஆர் எக்ஸலண்ட் அந்த குக் பண்ணியிருக்கிற விதம் ஆனியன் கிரன்ச்சினஸ் பேபி கார்ன் எல்லாம் நல்லாயிருக்கு அந்த ஒயிட் சாஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இந்த ப்ரோக்ராம்லேயே வந்து எல்லாரும் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒயிட் சாஸ் தான் பண்ணுறீங்க ஒரு 100 ஒயிட் சாஸ் சாப்பிட்டு எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு இப்போ ஒயிட் சாஸ் பார்த்தா எனக்கு கொமட்டின்னு வருது வெளியில் தேர் ஆர் சோ மச் ஆஃப் ஒயிட் சாஸ் எவ்ரி திங் இஸ் ஒயிட் சாஸ் இனோவேஷன் கான்டினென்டல் ஒயிட் சாஸ் தேர் ஆர் டேம் தேர் ஆர் சோ மெனி அதர் திங்ஸ் இன் கான்டினென்டல் ஃபுட் யூ பீங் அ கேட்டரிங் ஸ்டூடெண்ட் ஒய் கான்ட் யூ அப்ளை அம் மைண்ட் கம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு ஒயிட் சாஸ் விட்டுட்டு ஏன் வெளியில் வரமாட்டேன்றீங்க டாப்பிக்குக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது பட் டிஷ்ஷு மட்டமாக வந்திருக்கு சின்ன பொண்ணு ஏன் நாங்கள் இது அதிகமாக எதிர்பார்க்குறோமா இல்லை நாங்கள் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறோமான்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு அந்த வெஜிடபிள் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததால் அந்த ஒயிட் சாஸ்னால் கொஞ்சம் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அந்த ஒயிட் சாஸில் ஒயிட் சாஸாக கொடுக்காம யூ கேன் ட்ரை சம்திங் எல்ஸ் ஒயிட் சாஸ் பேஸ் வச்சுட்டு ஒரு 12 கலரில் கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்குது டேஸ்ட் பட் காம்படிஷன்ல இன்னைக்கு இந்த டாஸ்க் வந்து ஜஸ்டிஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல ரெண்டு பேரும் தேங்க் யூ கண்டஸ்டன்ட்ஸ் ரெண்டு கஸ்டமான இன்கிரிடியன்ஸ் கிளப் பண்ணி ஒரு காம்போ சவாலஞ்ச் கொடுத்திருந்தோம் யூ டேக்கிள்ட் இட் வெரி வெல் பிக் ஹேண்ட் டு ஆல் ஆஃப் யூ ஆல் தி கண்டஸ்டன்ட்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் இன்னைக்கு வந்து அந்த இன்கிரிடியன்ட் சாய்ஸ் பண்ற வேலை வந்து எங்க செஃப் தாமூத் நாங்கள் வந்து எது கஷ்டம்னு நினச்சோமோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கு இன்றைக்கி ஸோ முதல்ல பெஸ்ட்டை பற்றி பேச போகிறோம் ஸோ இன் நோ பர்டிகுலர் ஆர்டர் ஸ்டெஃபி அண்ட் வடிவேல் பாலாஜி முன்னாடி வாங்க ஜெனிஃபர் அண்ட் ட்ராவலர் வடிவேல் பாலாஜி ஸ்டெஃபி ரொம்ப கஷ்டமான இன்க்ரீடியன்ட் மைதா மாவு போட்டுக்கடலை அதை வச்சு ஒரு ஒரு டிஷ் அதாவது மேஜர் டிஷ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இருந்தாலும் நீங்கள் மண்டையை உடைச்சிட்டு ஒரு மீட் பால் பண்ணி அதில் ஒரு ஒயிட் சாஸ் கொடுத்து அதில் போட்டுட்டு மேஷ் வச்சு அது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக எடுத்துட்டு வந்தீங்க ஆனால் பொட்டுக்கடலை மைதா மாவு வந்து இது வெரி வெரி ரேர் இன்க்ரீடியன்ட் சூப்பர் இட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜெனிஃபர் அண்ட் ட்ராவலிங் உங்களுக்கு கிடைச்சது வந்து தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் ஒரு சாம்பார் தான் வைக்க முடியும் இல்லை ஒரு பிசிபேலாபாத் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் ஒரு ஸ்டெப் அப் நீங்கள் வந்து ஒரு குலோப் ஜாமுன் செஞ்சது வந்து மை குட்னஸ் ரியலி யூ டாட் மீ சம்திங் இட் வெரி நியூ ரெசிபி டு மீ வெரி குட் தேங்க்யூ ஃபார் தட் எல்லாமே வந்து அழகாக அமைஞ்சிச்சு அதில் அண்ட் தி வே யூ ப்ரெசன்டட் இன் அ கப் ஃபண்டாஸ்டிக் ரெண்டு டீமே ரொம்ப நல்லா குக் பண்ணீங்க பட் நான் குக் பண்ணி செஃப் ஆஃப் த வீக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் சம்திங் ஃபார் த பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் இன் த பேக் பின்னாடி இருக்கிற 4 டீமுமே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது ஸோ எல்லாமே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டாக இருந்தது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க இது இன்னைக்கு யார் செஃப் ஆஃப் த வீக் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜை விட பெரிய விஷயம் அவங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜே உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அடுத்த வாரம் நாங்கள் அந்த அட்வான்டேஜ் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த அட்வான்டேஜ் எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுவீங்க ஏன்னா அது உங்கள் 4 பேருக்கும் இல்லை 5 டீமுக்குமே வந்து அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அமையும் அதுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இட்ஸ் அ வெரி பிக் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் யூ ஆல் பட் ஃபார் த குட் திங் ஃபர்ஸ்ட்
இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் வெரி குட் குக்கிங் பண்ணி செஃப் ஆஃப் தி வீக் வாங்குறது. ஃபிங்கர்ஸ் கார்டு, ஐயோ வரணும், எனக்கு வரணும், எனக்கு வரணும், ஆப்வியஸ்லி எனக்கு வரணும் தான் நான் வேண்டிட்டு இருந்தேன். வணிவேல் பாலாஜி, ஸ்டெஃபி அல்ல, ஜெனிஃபர் ராவலின், யாரு சார்? வாங்க சார், கொஞ்சம் நேரத்துல ரெடியா இருக்காங்க கைதல். சோ ஸ்டெஃபி சொல்லிட்டாங்க, செஃப் ஆஃப் தி வீக் வந்து ஜெனிஃபருக்கு கொடுக்கணும். சோ இட் கோஸ் டு ஜெனிஃபர் அண்ட் ராவலின். So, not only the chef of the week, but a major advantage for the next week's episode goes to Jennifer and Travelin. You win yourself. Well done. Thank you. A 2-night complimentary stay in Accord Pondicherry. Thank Go you. Go enjoy the hospitality. இது எலிமினேஷனுக்கு ஈக்குவலா அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இன்னைக்கு எலிமினேஷனுக்கு போல. சோ நெக்ஸ்ட் வீக் see you with a major disadvantage. அடுத்த வாரம் சந்திக்கும் வரை this is bye bye from சக்தி மசாலா கிச்சன் சூப்பர் ஸ்டார் 4 பவர்ட் பை டாடா சால்ட் மற்றும் கோல்ட் வின்னர் கோ பிரசன்டெட் பை ஜாய்மி நூடுல்ஸ் மற்றும் உதயம் பருப்பு வகைகள். பை பை.